சுற்று கரவை கரங்கள் பலகரந்து செற்றா திரழலிய சென்று செருச்செய்யும் குத்தமுன்னில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேப்பார் சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ ஏற்றுக்கும் உறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய் கற்று கரவை கரங்கள் பல கரந்து எவ்வளவு மாடு அதெல்லாம் கறந்துட்டு கற்று கரவை கரங்கள் பல கரந்து செற்றார் திரளிய சென்று செரு செய்யும் இப்படியெல்லாம் நாங்கள் கடைஞ்சு கடைஞ்சு காத்தால வச்சிருக்கோம் இன்னுமா நீ எழுந்துக்கல தப்பா எடுத்துன்றாத ஆண்டாள் சொல்றா தப்பா எடுத்துன்றாத நீ குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் அந்த மயில் ஆடுறதோனும் அந்த பக்கம் பாம்பு வருதோனும் அந்த மணிகள் ஒளி தெரியறது அந்த மயில் ஆடக்கூடிய அழகு தெரியுது புற்றரவு புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நான் மட்டுமா வந்திருக்கேன் பெண்ணே உன்னை எழுப்புவதற்கு சுற்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து உன் வீட்டுக்கிட்ட வந்து முகில்வண்ணன் பேர்பாட அழகிய அந்த கேசபாசங்களோடு கூடிய பகவானின் பெயரை அவன் புகழை பாட வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறோம் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி இன்னும் நீ வந்து ஒரு அசைவில்ல ஒரு பேச்சு இல்ல ஒண்ணுமே இல்லாம தூங்கிட்டு இருக்கே சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ ஏற்றுக்கும் உறங்கும் பொருள் இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன ஏலோ ரெம்பாவா எழுந்துக்கோமா வா பெண்ணேங்கிறான் இந்த இடத்துல முக்கியமான மைய கருத்து என்னவென்றால் குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடி குற்றம் இல்லாதவள் ஒத்துக்க முடியுமா நம்ம ஹிருதயத்தை தொட்டு சொன்னாலே நம்ம கிட்ட எத்தனை குற்றங்கள் குறைகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் பகவான் பார்ப்பரான்னு கேட்டா பகவான் பார்ப்பரோ இல்லையோ பிராட்டி பார்க்க மாட்டாள் மகாலட்சுமி ஜெகன் மாதா தாயார் பார்க்க மாட்டாள் எங்கனே தெரியும் ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராவணன் இழுத்து விட்டு செல்கின்றான் ஒரு கண் உடையவளே கண்ணை வயிற்றில் தரித்து கொண்டிருப்பு இருக்கக்கூடியவளே சங்கு காது உடையவளே ஏகாட்சியின் ஏககர்ணி வாருங்கள் இங்கே இந்த சீதையை என்னை மணந்து கொள்ளவில்லை என்றால் வெட்டுங்கள் குத்துங்கள் போயிடுறான் அந்த பெண்கள் எல்லாம் போட்டு அந்த ராட்சசிகள் எல்லாம் வந்து சீதையை வதப்பரணுங்கிறதுக்காக வருது அப்போ சீதை என்ன பிளீஸ் வதம் பண்ணாதீங்கன்னு சொல்லல கம்முன்னு இருக்கான் ஆனா சீதைக்கு என்றுமே உறுதுணையாக இருப்பது விபீஷணனின் பெண் த்ரிஜடை அவங்க சொல்றா ஏ அத போக போகோ போ போ பாவம் சீதையை போட்டு மிரட்டிண்டு போகோ அப்படின்னு சொல்றா இந்த சம்பவம் இப்ப நடக்கிறது ராவண யுத்தம் ஆயிடுத்து ராவணன் அப்படியே உயிரை துறந்து விட்டான் ராமன் வெற்றி பெற்று விட்டான் இப்போ ஹனுமார் வர வாழி சோபனம் எழுந்திரு சோபனம்னு சீதையை பார்த்து சொல்ற வாங்குமா ராமர் ஜெயிச்சாச்சு இனிமே நீதுங்கதா ராணி வாங்கோ வாங்குன்னு சொல்ற அப்போ சீதை சொல்றா அப்போது நான் அந்த அசோகவனத்தில் சிம்சுபா விரக்ஷத்து கீழே ஹனுமன் நான் வந்து துக்கத்தோடு இருக்கும் போதும் நீ கனையாழியை கொடுத்து என்னை மீட்டாய் இன்றும் நான் துக்கத்தில் இருக்கும் போது நீ வந்து என்னை கொண்டு மீட்கின்ற உனக்கு நான் என்ன கொடுப்பது ஒன்னும் கொடுக்க வேண்டாம் இந்த ராட்சசிகள்லாம் உங்களை போட்டு படுத்தினா பாருங்க அவனெல்லாம் அப்படியே பிழிஞ்சு எடுத்துடணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ சீதை சொன்னானா உன் குரங்கு புதிய நீ காமிச்சுட்டு பாத்தியா ஹனுமானே பாபானாம்பா சுபானாம்பா வதார்ஹானாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன்னு கஷ்டித் நாபராத்தியதி உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் குற்றம் செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஏன் எல்லாரும் விடுவா நீ கூட இருக்க மாட்டா நானும் இருக்க மாட்டேன் குற்றம் செய்யாதவர்கள் யார் குற்றம் செய்யாதவர்கள் யார் அதனால குற்றமே நம்ம பார்க்க கூடாது ஹனுமனேன்னு சொன்னான் இன்னொரு விஷயம் அனுக்குமணியும் கிருஷ்ணரும் ஒரு முறை ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் திருக்குழந்தை ஆண்டவன் சாதிப்ப திடீர்னு பகவான் போய் வாந்தி எடுத்துக்கிட்டார் ருக்மிணிக்கு ஒரே பயம் கல்யாணம் ஆயிருக்கு இவர் எதுக்கு வாந்தி எடுக்கிறார் அப்படின்னு கிருஷ்ணரை கூட்டு கேட்டார் ஏன் சுவாமி நீங்க எதுக்கு வாந்தி எடுக்கிறேள் அதுவா நான் வந்து கழுநீரை சாட்டேன் ஐயோ ஐயோ நீங்க மாடைதான் மேய்ப்பேள்னு கேள்விப்பட்டேன் மாடு சாப்பிட்றதையுமா சாப்பிடுவேள் இல்ல இல்ல நம்ம ஊர்ல ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு நாலு மாடு அதுல முதல் மாடு என்ன பண்ணும் புது கழுநீர் தான் சாப்பிடும் அதுக்குன்னு பிடிச்சது வேற இருக்கு அவன் புது கழுநீரா போடுவான் ரெண்டாவது வந்து ரெண்டு நாள் பழைய கழுநீரை சாப்பிடும் மூணாவது மூணு நாள் நாலாவது நாலு நாள் கழுநீரை சாப்பிடும்
இவன் என்ன பண்ணிவிட்டான், ரொம்ப பழைய கழிநீரை நாலாவது மாடு கொடுத்துட்டான். அந்த நாலாவது மாடு கூட ப்ரொடெஸ்ட் பண்ணிவிட்டு, இனிமேல் இந்த கழிநீரை நான் சாப்பிடப்படுறது கிடையாது. அவன் பார்த்தான், நம்மக்கிட்ட இருக்கு இந்த கழிநீர் வேஸ்ட்டாக போக போகிறது, இந்த மாடும் சாப்பிட மாட்டேங்கிறதோ, மாடு கூட சாப்பிடாததை இங்கே கிருஷ்ணர் தான் சாப்பிடுவார்னு சொல்லிட்டு கிருஷ்ணா ஐயர்னு பூமிக்கு விட்டானாம். எப்போது ஒரு பக்தன் எதை கொடுத்தாலும் பகவான் ஏற்றுக்கொள்வர், அதில் குற்றம் குறை பார்ப்பது கிடையாது. அதை சாப்பிட்டுட்டாராம் கிருஷ்ணர், அதனால ஒரே ஸ்டமக் அப்செட்டாக வாந்தி போய் எடுத்துட்டாராம். இது மெய்ய கருத்து என்னவென்றால், அந்த ஆச்சாரியன் தெரிவித்தார், குற்றம் பகவான் பார்ப்பது கிடையாது. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லையோனோ, நம்ம குற்றமே பார்க்க ஆரம்பிச்சா நம்மளை சுத்தி யார் இருப்பா, நம்ம என்ன ஒழுங்கு. அதனால ஆண்டாள் தெரிவிப்பது என்னவென்றால், ஒரு ஒரு பாகவத கோஷ்டியோடு இருக்கும்போது ஒவ்வொரு பாகவத இடத்திலும் ஏதேனும் ஒரு குற்றம் இருக்கலாம், அதை நம்ம ரொம்ப பொருட்படுத்தாமல், நம்ம குற்றங்களை பொருட்படுத்தாமல் ஒருத்தர் இருக்காரோனோ, நம்மளும் இன்னொருத்தரின் குற்றத்தை பொருட்படுத்தாமல் கம்முன்னு இருந்துட்டா பாகவத கைங்கரியம் வளரும், குற்றம் பார்த்து கொண்டிருந்தால் வளராது. அதனால ஆண்டாள் ரொம்ப அழகா வார்த்தையை போட்டா, குற்றம் ஒன்று இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே. குற்றங்கள் நம்ம பார்க்கிறது கிடையாது. அதனால நான் இப்ப திருப்பாவை மாசத்துல புதிய தொலைக்காட்சியில என்ன சொன்னாலும், நீங்க குற்றம் பார்க்க கூடாது. குற்றம் பார்க்க கூடாதுன்னு அங்க பார்க்க மாட்டோம்னு அர்த்தம் இல்லை. குற்றம் பார்க்காமல் நாளையும் நீங்கள் இந்த திருப்பாவை பாசுரத்தை அனுபவிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.